ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஐபிஎல் ஏலமானது ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. வீரர்களை நிறைய அணிகள் போட்டா போட்டி போட்டு ஏலத்தில் எடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தியை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு பல அணிகள் போட்டி போட்டிருக்காங்க. இதில் கடைசியாக பஞ்சாப் அணியானது 8,40,00,000 வருண் சக்கரவர்த்தியை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட தொகையிலே இதுதான் வந்து அதிகபட்சமான தொகை. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் 8,40,00,000 உன்னத்கட்டை வந்து ஏலத்தில் எடுத்திருப்பாங்க. இந்நிலையில ஒரு தமிழக வீரருக்கு இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து ஐபிஎல் ஏலத்தில் வந்து எடுத்த விஷயம் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. வருண் சக்கரவர்த்தி ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் ஸ்பின் பவுலரும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ்நாடு பிரீமியர் லீக், விஜய் ஹசாரே, ரஞ்சி டிராஃபி இதுலலாம் வந்து சூப்பராக விளையாண்டுருக்காங்க. இவங்க பேட்டிங்கை விட ஸ்பின் பவுலிங்கில் அதிக விக்கெட்களை வீழ்த்தி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த ஐபிஎல் ஏலத்தில் இவங்கள வந்து ஏலத்தில் எடுக்கணும் அப்படின்னு நிறைய அணிகள் வந்து போட்டி போட்டிருக்காங்க. பஞ்சாப் அணியானது ஏலத்தில் இவங்கள மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே ஹென்றி கியூஸ், நிக்கோலஸ் பூரன், சாம் கரன் இவங்களெல்லாம் வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.